சனிக்கிழமை எபிசோடில் கமல் சாருக்காக தான் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. காரணம் என்னென்னா, அவர் குறும்படம் கொண்டு வருவார், ஸோ அதில் என்ன தான் நடந்ததுன்றது உள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் ஆரம்பிச்சோன்னே வெள்ளிக்கிழமை நைட்டு ஒரு சம்பவம் நடந்தது. அது என்னென்னா, அமுதவண்ணனுக்கு வந்து பேய் பிடிச்ச மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. அவருக்கு விபூதி அடிச்சு விட்டு பார்க்குற நம்மளுக்கும் விபூதி அடிச்சாங்க. நிவாசினி ஆசலும் அப்போ கூட சும்மா இல்லாமல் என்னமோ பண்ணியிருந்தாங்க, என்ன பண்ணாங்கன்னு அதை விட்டுலாம். டான்லிஷ்னி எல்லாம் அமைதிப்படுத்துறதுக்காக போயிட்டு இருந்தாங்க. ஏமா இது பிராங்கு, நீ அதை விட பிராங்குக்கு பயங்கரமாக நடிக்கிறியா, அப்போ உண்மையாக இருந்தால் எப்படி நடிப்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் இது பண்ணலாம். அசிம் அவள் அப்படி தான் எப்போவுமே நடிச்சுட்டே தான் இருப்பான்னு சொல்லி அவனும் அவனுக்கு பார்த்த மாதிரி இருந்தது. அப்புறம் எபிசோட் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆனால் கமல் சார் வந்து ஃபஸ்ட்டு ஷேர்னு அவன் எழுப்பினார். எப்படி என்னம்மா நல்லம்மா அப்படின்னு கேட்குறாரு. அவரும் நல்லா அப்படின்னு சொல்கிறாங்க. கமல் சார் ஓகே ஓகே, அடுத்து அசிமே ஏஞ்சிருப்பா அப்படின்றாங்க. அசிம் ஒன்று என்னப்பா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அசிம் எனக்கு என்ன சார், நானும் நல்லா இருக்கேண்ணா, நீ நல்லா இருப்ப, ஆனால் பார்க்குற நாங்கள் நல்லா இல்லையா, ஏன்னா எப்போ பார்த்தாலும் வீட்டில் ஏதாவது ஒன்று பண்ணிட்டுருக்கியே அப்படின்னா ஒன்று அவர் ஒன்று அசிம் அவரோட நாயத்தை சொல்லுவாங்க, எப்போ நீ கொஞ்சம் கம்மிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லோரையும் எழுப்பினாரு. எழுப்பிட்டு அன்றைக்கி என்ன தான் நடந்தது அப்படின்னு சொல்லி கமல் சார் கேட்டோன்னே ஒன்று அன்றைக்கி அவங்கவுங்க தரப்புலேருந்து எல்லாமே சொன்னாங்க. சரி நான் வந்து பாவமாக மூஞ்சி வச்சுட்டாங்க, ஏம்மா அவங்களுக்கு தான் டாஸ்க்கே முடிஞ்சிச்சு, இன்னமும் ஏமா பாவமாக நடிக்கிற அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏபிகே ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருந்தார், மகேஸ்வரி ஏதோ ஒன்று சொன்னாங்க. அப்புறம் வந்து அதான் எல்லாமே அவங்கவுங்க தரப்பில் என்ன நடந்ததுன்னு சொல்லி ஒரு கதை ஒன்று சொல்லிட்டு இருந்தார். ஸோ இதெல்லாம் கலாய்க்கிறாங்கன்றது ரச்சிதாக்கு மட்டும்தான் தெரிஞ்சுது. கமல் சார் இப்படி இன்டைரக்டாக கலாய்க்கிறாரு, இது கூட தெரியாமல் பதில் சொல்லிட்டுருக்காங்கன்னு சொல்லி பயங்கரமாக சிரித்தாங்க. சிரிச்சுட்டே இருக்கும்போது ஆயிஷாக்கும் புரிஞ்சிடுச்சு. ஆயிஷாக்கு என்னென்னா, அட மக்கள் அவன் உங்களை கலாய்க்கிறாரு அவர் அப்படின்னோடனே உடனே கமல் சார் எல்லாருக்கும் நான் கலாய்ச்சது தெரிஞ்சிருச்சாப்பா அப்படின்ற மாதிரி இருந்தேன். அப்புறம் தானலட்சுமிட்டே கேட்குறாரு, அன்றைக்கி என்ன தான் ஒன்று பண்ணாங்க அப்படின்னோடனே, என்னை வச்சு செஞ்சுட்டாங்க சார், நீங்கள் கண்டிப்பாக குறும்படம் போடணும்னு சொன்னோடனே கமல் சார் உடனே குறும்படம் தானே இந்த ஏரியா போயிட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவர் போனார். போன கேப்பில் என்ன ஆச்சுன்னா, அசீமும் ஷெரீனாவும் பேசிக்கிறாங்க. அவள் தானே ஒன்று தள்ளி விட்டா, அப்படி தானே நம்ம சொல்லிட்டு இருந்தோம், இப்போ ஏன் மாற்றி பேசுகிறேன்னு, இல்லை இல்லை நான் அப்படிலாம் பேசலன்னொன்னே டக்குனு குறும்படத்தை போட்டாங்க. குறும்படம் போட்டோடனே எல்லாருக்கும் செம்ம ஜாலி. அதுக்கப்புறம் அன்னைக்கு ஏதோ தள்ளுமுள்ள விளையாட்டுகள் நடந்தது இல்லை, அதை அப்படியே போட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. அதில் கிளியர் கட்டாக தெரிஞ்சிருச்சு, அசீம் வந்து ஷெரீனாவை சாவடிச்சிருப்பான் போல, பாவம் தப்பிச்சிட்டான். சாரி சரிண்ணா இல்லை ஷிவினா, சரிண்ணா பார்த்தா தனியாக தான் லூஸ் மாதிரி ஊந்துச்சு. பட் ஆனால் தனலட்சுமி தான் தள்ளி விட்டேன்னு சொல்லி ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணோன்னே, அதோட வீடே எப்பா எப்படி போய் சொல்லிட்டான் பார்த்தா அசீம்ன்றது பச்சையாக தெரிஞ்சு. ஆயிஷா அப்போ கூட எனக்கு புரியல சார் அப்படின்னு, ஏமா உனக்கு ஒன்றும் புரியாது, நீ பைத்தியம் நீ கம்மி செய் அப்படின்ட்டாரு. அதோட மற்றவங்கிட்ட அப்படிலாம் என்ன பேசுகிறாரு, சரிண்ணா ஆஹா நம்ம ஏன் மாட்டிக்கணுமோ ஏமாத்திக்கணும்னு தனலட்சுமிக்கு ஒரு சந்தோஷம், ஆஹா உண்மை வெளியே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரி நான் வந்து சார் நீங்கள் வந்து வீடியோ எடிப்பீங்களா மாற்றி போட்டிருப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தது. கமல் சார் என்னம்மா இப்போயாச்சும் ஓகேவா, இல்லை என்ன நீ என்ன தான் சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை சார் அப்படின்னோடனே கமல் சார், ஆமாம் சொல்கிறதுக்கு வார்த்தை இருந்தால் தானே, ஏன்னா பொய்யா சொல்லிட்டே இருந்தால் எப்படி, நீ பாட்டில் விளாட வருவா அப்புறம் உடம்பு சரியில்லைன்னுவா, மறுபடி விளாட வருவா உடம்பு சரியில்லைன்னுவா, இதெல்லாம் பார்க்குறவங்க கேனே என்ன இருக்கணும் அப்படின்னா அமுதவண்ணனுக்கு ஒரு சந்தோஷம். சிவனுக்கா செருப்பால் அடிச்சோம்னு அடுத்து அசிங்கிட்ட வந்தாப்புல, அப்போ அசிமே அப்புறம் என்ன ஒன்று புரிஞ்சுதா வீடியோவில், நீ எந்த அளவுக்கு கேவலமாக நடக்கிற, ஏன்னா மணிகண்டன் ஒன்றை மாதிரி பார்த்துட்டு கேவலமாக நடந்துக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ மணிகண்டன் இன்னைக்கு டம்மி பீஸ்னால் டம்மி பீஸாகவே இருக்கணும், தேவையில்லாத வேலை பண்ணக்கூடாதுன்னு ரச்சி டாக்ஸி போயிருந்துச்சு. என்ன சிரிக்கிறம்மா, ஓ ஒருவேளை ஒன்று தான் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிட்டாங்க அப்படின்றது உனக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னோடனே ரச்சிதாக்கு, சார் என்ன சார் சொல்கிறீங்க, என்னையா சார் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிட்டாங்க, ஐயோ ஜாலி சார் அப்படின்னு ஒரு ஷாக் ரியாக்ஷனு. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சு அசிமே சரி கலாய்ச்சிட்டு ஒரு பொம்மை டாஸ்க் ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த பொம்மை டாஸ்கில் வந்து யாரை கலாய்க்க போகிறாங்கன்னு பார்க்கும்போது அசிமை தான் கலாய்ப்பாங்கன்னு நினச்சா அசிம் பொம்மையை வந்து உஷாராக கமல் சார் எடுத்து வச்சுட்டாரு. எதுக்காகன்னா ஆல்ரெடி நானே பயங்கரமாக கலாய்ச்சிட்டேன், அப்புறம் நீங்கள் வேற பயங்கரமாக கலாய்க்கணுமா எதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டாரு. அதுக்கப்புறமேட்டி வந்து பார்த்தா அசிமுக்கு அது ஒரு விஷயம் ஆகிடுச்சு, ஆஹா நல்ல நல்ல தப்பிச்சிட்டோம்னு ஒரு நினப்பு இருந்தது. அதுக்கப்புறம் ஆயிஷா எழுப்பி நீங்கள் தான் சேவ் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பொம்மை டாஸ்க் வச்சு அதில் ஒரு பயங்கரமான கலையை கலாய்ச்சிட்டாங்க. ஒன்றுமே தெரில ஒன்றுமே தெரிலன்ட்டு நீ பயங்கரமான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க, உன்னை போகிற போக்கு கலாய்க்கணும், ஸோ இப்போதைக்கு போனால் போதும்னு விடுறேன். சரிங்க நீ ஒரு வேலை தான் பார்ப்பதுன்னு பார்த்தா பல வேலையும் பார்த்துட்டுக்கான்னு சொன்னேன்னு அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களும் உஷாராகிட்டேன், ஆஹா இவங்க சரியான கேடி பக்கராக இருப்பாங்கட்டு. அப்புறம் கமல் சார் வந்து ஓகே இன்னைக்கு இது போதும், நாளைக்கு இருக்கு கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கன்னு